Sherin's Kitchen. இனிக்கு நம்ம Sherin's Kitchenல ஹாய் வெல்கம் டு Sherin's. You have nothing scheduled. வாய மூடு. ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லைட்டாக ப்ரெட் மட்டும் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டு அடுத்தடுத்து ஒரு சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு இது என்னது கொசு வலையெல்லாம் அடிக்கிறாங்க. அந்த வேலை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அந்த சவுண்டு கொஞ்சம் ஓவராக இருக்குது. அதனால் சும்மா அப்பப்போ அப்படியே ஒரு சின்ன சின்னதாக எடுத்து பண்ணிக்கலாம். இப்போ அதுக்குள்ளே பசிக்குது. நம்ம அடுத்து வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பிளான் பண்ணுறதுக்குள்ளே பசி எடுக்க ஆரம்பித்ததுமே சரி ப்ரெட்டை மட்டும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருக்கேன். இதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்றத ஒரு பிளானை போட்டுட்டு நான் வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம். ரெண்டு முட்டை கொஞ்சம் சர்க்கரையை போட்டு அடித்து இந்த மாதிரி ப்ரெட்டை போட்டு எடுத்து சாப்பிட்றோம். மாமாவும் அப்போதிருந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாரா, சரி இதை செஞ்சுருவோம். அத்தா கூப்பிடுமா? இந்த பக்கம் முட்டையில் முக்கணும்ல, இந்த பக்கம் பச்சை முட்டை இருக்கும் இல்லையா, அதனால இந்த மாதிரி சைடில் சைடில் வேக வச்சுக்கலாம் நாலு பக்கம். எங்கே உட்காந்துருக்கிறாரு பாருங்க, இங்கே பாருங்க. ஏன் அந்த அங்கேயெல்லாம் உட்காரக்கூடாதா? இங்கே வந்து இப்படி மூளையெல்லாம் ஒளிஞ்சிட்டு உட்காந்துருக்காரு. ஒருவேளை வீடியோக்கு பயம் ஆயிடுச்சு போல, அதான் உங்க மூலையில போய் உட்காந்து. ப்ரெட் போட்டு சாப்பிட்டு இந்த கொஞ்சம் ஏலக்காய் வந்து கருத்து போச்சு இப்படி இருக்கு. அதனால இதில் இருக்க விதையை மட்டும் தனியாக எடுத்து கொஞ்சம் பவுடர் பண்ணி வச்சிடலாம். எல்லாம் மூணு ப்ரெட்டு இப்படியே போதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஆளுக்கு ஒரு மூணு ப்ரெட்டு மட்டும் போட்டாச்சு, அவ்வளோதான், இதுவும் முடிய போகுது. லாஸ்ட்டாக எனக்கு போட்டு அப்படியே சாப்பிட்லாம். நம்ம இப்போ வந்து ராகி கூல் பண்ண போகிறோம். அதாவது ராகியில் இனிப்பு கூல் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பால் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். ஒரு டம்ளர் பால், மூணு டம்ளர் தண்ணி, இந்த மாதிரி மூணு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் பால் ஊற்றிருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். பால் வந்து கொதிச்சிட்ருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள் பண்ணிடலாம். நான் வந்து அப்போதே பார்த்திங்கன்னா ஏலக்காயை வந்து உரிச்சு எடுத்துகிட்டு இருந்தேன் பார்த்திங்களா, அதை வந்து இப்போ நம்ம வந்து தூள் பண்ணுவோம். நான் எதுக்காக இதை தோலோடு போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏலக்காய் தூள் வந்து நம்ம தோலோடு போட்டு தான் நம்ம அரைப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி தோல் ஏன் எடுத்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தோல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கலர் மாதிரி மக்கி போன மாதிரி இருக்குது. அதை உரித்து பார்த்தப்போ விதைகள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை எப்படி வீணாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து தோல் விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் விதையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேலே அந்த தோல்கள்லாம் மண் அப்படி இப்படிலாம் இருந்துச்சு. நான் இது வந்து கடையில் வாங்கினது கிடையாது. நமக்கு தெரிஞ்சவங்க, அதாவது மாமாவோட ஃப்ரெண்ட் ஒரு அண்ணா வந்து அவங்க ஏலக்காய் தோட்டம் வச்சுருக்கிறாங்களா, அங்கேருந்து நமக்கு வந்து ஏலக்காய் கொடுத்து விட்டாங்க. ஏலக்காய் தேனு இதெல்லாம் கொடுத்து விட்டாங்க. அந்த ஏலக்காய் தான் அப்படியே நான் வந்து வாங்கிட்டு வந்தப்போ என்னென்னா, நம்ம வீடு ஃபங்க்ஷன் டைமில் அவன் வீட்டுக்கு போனப்போ கொடுத்து அனுப்பிச்சாங்க. அதை வந்து நான் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொண்டு வந்து அது ஈரமாக இருந்துச்சு. சரி அப்புறம் காய வச்சுக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே எடுத்து வச்சேன், அதை அப்படியே மறந்துட்டேன். இப்போ வீடு காலி பண்ணுறப்ப தான் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து பார்க்குறப்போ சங்கடமாக போச்சு, ஐயோ இவ்வளோ ஏலக்காய் வீணாக போயிடுச்சே அப்படின்னு. அப்புறம் தான் உரித்து பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா விதைங்கள்லாம் சூப்பராக இருந்துச்சு. சரி இதை உரித்து நம்ம ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் உரித்து எடுத்தேன். இப்போ இதை நம்ம வந்து தூள் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் நான் போட்டுக்கிறேன். போட்டாச்சு. இது அப்படியே அரைச்சோம்னா பவுடர் ஆகாது. இது கூட நம்ம இதில் ஒரு சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா கம்மியாக இருக்கிறப்ப நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டோம்னா எப்படி இருந்தாலும் அது வந்து அரைப்படாது. அதனால் அது கூட கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா ஒரு பவுடர் நைஸாக பவுடர் போல் அரைப்பட்டுரும். அதுக்காக தான் இப்போ வந்து நான் இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம பவுடர் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வந்து ஓரளவுக்கு பவுடர் ஆயிருச்சு. தோலோடு போட்டிருந்தோம்னா நல்லா பவுடர் ஆகிருக்கும். இது வரைக்கும் நம்ம வந்து அந்த விதையை மட்டும் போட்டதுனால அந்த விதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறுண குறுணையாக இருக்கிற மாதிரியே இருக்குது. பவுடர் நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு, அதுவும் கண்ணாடி பாட்டிலில் போட்டோம்னா அந்த மனமும் மாறாமல் அந்த கலரும் மாறாமல் அப்படியே இருக்கும். ஒரு சின்ன பாட்டிலில் போட்டு நம்ம எடுத்து மூடி வச்சிடலாம். இப்போ வந்து இதை இதில் இருக்கட்டும், நம்ம அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். பாலும் பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருக்கேன். இது கொதிச்சிட்ருக்கட்டும். நான் வந்து இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பைத்தியம் சிரிக்கிறது பாரு, எப்படி அந்த பக்கம் திருப்பி காட்டுறா.
இதில் வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். கடையில் வாங்கின மாவு தான், இதை தனியாக நான் வறுக்கவும் இல்லை, அப்படியே தான் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். நாடியே எதுக்கு மாமா உங்கள் ஃபோன் இங்கே கிச்சனில் இருக்கு? அழகுக்கு அழகாவா? அழகு தம்பி ஃபோன் வாங்கி கொடுத்தம்மா. உங்களுக்கு வேணா வச்சுக்கோங்க, அது எனக்கு வேணாம். நீங்க வேணா யாருக்கு ஐபோன் வேணும்னு கேக்குறீங்களா? என் போன் எடுத்துக்கோங்கப்பா, நான்லாம் கேட்க மாட்டேன். ஆமா, நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறப்ப வந்து சவுண்டு ட்ரில்லிங் மிஷின் அப்பதே அவங்க போடுறாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்பயும் உட்காந்துக்கிட்டு இப்படி பண்ணாங்கன்னா நான் எப்பதான் வீடியோ எடுக்கிறது? நான் எதுக்காக இந்த மாதிரி கலந்து ஊத்துறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைரெக்டாக மாவை வந்து பாலில் போட்டோம்னா கட்டி கட்டி உருண்டை உருண்டையாக வந்துடும். இந்த மாதிரி நம்ம கலந்துட்டு ஊற்றினோம்னா நமக்கு வந்து வேலை வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அதுக்காக தான் கலந்துக்கிட்டேன். 2 ஸ்பூன் மாவு தான். இதை கூட விட்டு வைக்க மாட்டேங்குது பாருங்க, இந்த புள்ள இந்த போ நல்லாயிருக்கா? என்ன வெறும் மாவு நல்லாயிருக்கா? இப்படியே நீ குடிச்சின்னு வச்சுக்கோ, டெய்லி நீ ஒல்லியாயிடும். அது பச்சை மாவு. சரி, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா கலந்துட்டேன். இப்போ வந்து அடுப்பையும் நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துடலாம். ராகி மாவு ஊற்றினதுக்கப்புறமா கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். பார்க்குறதுக்கு இப்போ தண்ணி மாதிரி தான் இருக்கும், போக போக நல்லா கெட்டி சேர்ந்து வந்துடும். ராகி மாவில் பால் கலப்பாங்கன்னு அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெறும் ராகி மாவு தண்ணி மட்டும் கூட கலக்கலாம், ஆனால் பால் ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. அது என்ன தெரியல, அது அப்படி சத்தம் கேட்குது புதுசாக. இல்லை இப்போ ஃபஸ்ட்டு இப்போ அது கரண்டை இழுத்து கொடுக்குது போல். கிட்டத்தட்ட 1-8 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் கிட்டே இருக்கும். அந்தளவுக்கு நல்லா வேக வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா இந்த போல் கெட்டி சேர்ந்து வந்திருக்கு. நல்லா வந்து கொல கொலன்னு வேக வைக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப களி மாதிரி ஆயிராமல் இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். எடுத்து ஊற்றுனா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். இந்த டைமில் நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துடலாம். நான் வந்து இதில் 1-5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா உப்பும் கூட 1 பிஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நமக்கு இப்படி விரலில் இப்படி 2 விரல் வச்சு எடுத்தோம்னா அந்த மாதிரி உப்பு இருக்கணும், அதையும் சேர்த்துக்கணும். அப்போ நம்ம அந்த சர்க்கரை போடுறப்போ இந்த உப்பு சேர்க்குறப்போ அந்த சர்க்கரை வந்து நல்லா தூக்கலாக தெரியும் டேஸ்ட்டாக. இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ தான் சர்க்கரை போட்டாலும் அது ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கிற மாதிரியே தோணும். அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா தெரியாது. அதுக்காக தான் கொஞ்சம் அந்த 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சர்க்கரையோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் தூக்கலாக தெரியும். சர்க்கரை வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து 5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பத்தலை அப்படின்னா கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சர்க்கரை இருந்தாலும் தப்பில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கலந்துருவோம். அவ்வளோதான், சூப்பர். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஏலக்காய் தூள் போட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு இறக்கிக்கிட்டால் போதும். ரொம்ப நேரம்லாம் அதுக்கப்புறம் கொதிக்க வைக்க தேவையில்லை. அருமையான ராகி கூழ் ரெடி. அடுப்பையும் ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான், கூழ் ரெடியாயிடுச்சு. கொஞ்சம் ஆற வச்சுருந்தேன், ஆறிடுச்சு. இப்போ குடிக்கிற சூடுக்கு வந்ததுக்கப்புறம் 1 கிளாஸில் ஊற்றிடலாம். மாமாலாம் குடிக்க மாட்டார் கூழ், அதனால் அவர் கொஞ்சோண்டு ஊற்றிட்டார். இப்போ கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு. சரி, குடிக்கிறவங்க வந்து ஃபுல்லாக நிறையா இருக்குது. ஒரு டம்ளர்லேருந்து நிறைய கம்மியாக அப்படி ஊற்றிட்டேன். அஸ்பக் வந்து நல்லா குடிப்பான், அஸ்மாவும் நல்லா குடிக்கும். நாங்களாம் கொஞ்சமாக தான் கூழ் குடிப்போம், அதனால் கொஞ்சம் டம்ளரில் கம்மி பண்ணியிருக்கேன். அருமையான ஒரு ராகி இனிப்பு கூழ் ரெடி ஆயிடுச்சு. காலையில் ப்ரெட்டு சாப்பிட்டோம். ப்ரெட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் சரி கூழ் கொஞ்சம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பரான ஒரு கூழ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். எடுத்துக்கொடி. ஸ்பே குடி, தண்ணியாக தான் இருக்குது. இந்தா கூழ்வா. கொஞ்சம் இனிப்பு போட்டிருக்கலாம் போல. இன்னும் கொஞ்சம் இனிப்பா கரெக்டாக இருக்கா? அவனுக்கு கூப்பிடு. நான் வந்து அப்புறம் சாரி வாங்கிட்டு வந்தேன். ஸ்ரீதேவியில் போனப்போ 3 சாரி வாங்கிட்டு வந்தேன். அதே தான் இப்போ காட்ட போகிறேன். பட்டு சாரி தான் வாங்கினேன். அது ரொம்ப காஸ்ட்லியான பட்டு சாரி இல்லை, கம்மியான ரேட்டில் தான் வாங்கிட்டு வந்தேன்.
இது போல் பார்த்தீங்கன்னா வெந்தய கலரில் ஒரு சாரி. இதோட விலை பார்த்திங்க, இதில் ப்ளவுஸ் அட்டாச்சு, இதோட விலை பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு பார்த்ததுமே எனக்கு பிடிச்சது இந்த சாரி. ஏன்னா இந்த கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பார்டர் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும், கட்டுறதுக்கு நல்லா பட்டு சாரி லுக்கு இருக்கும். அதுக்காகவே இது வாங்கினேன். இதோட விலை பார்த்திங்கன்னா 799 ரூபா தான். நல்லா சாஃப்டாக வெயிட் இல்லாமல் இருக்குது. நம்ம ரெகுலர் யூஸ்க்கு கூட வெளியில் எங்கன்னா போகிறோம் வரோம் அப்படின்னா ரெகுலர் யூஸ்க்கு வந்து ரொம்ப நல்லா கட்டிக்கலாம். அதே போல் எங்கேயாவது ஒரு கல்யாணம், காது குத்து இந்த மாதிரிலாம் போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சாரியெல்லாம் நமக்கு கம்மியான விலையிலே கிடைக்கிறப்போ வாங்குறப்போ நமக்கு கட்டிட்டு போக ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காகவே எனக்கு இது ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். நல்லாயிருக்கான்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கலர். இது ஒரு சாரீ, இதுக்கு வந்து அட்டாச்சு ப்ளவுஸும் இருக்குது. அங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முடிச்சு போட்டு கொடுத்துட்டாங்க சாரீக்கு. நல்லாயிருக்கு இது. இது ஒன்று. அப்புறம் இதே ரேட்டில் தான் வாங்கினேன் இன்னொரு சாரியும். அது பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர். இதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பட்டு சாரி லுக்கில் இருந்துச்சு. இதுவுமே பார்த்ததுமே பிடிச்சிது. ஏன்னா இந்த கலர் பார்த்திங்கன்னா யார் கட்டினாலுமே நல்லாயிருக்கும். அதனால் எனக்கு இந்த சாரியும் ரொம்ப பிடிச்சிது. இதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கலர் வரும், இது லைட்டாகவும் இது கொஞ்சம் டார்க்காகவும். இந்த மயில் கழுத்தில் இருக்கிற கலரோட ரெண்டு கலர் ஷேடு இருக்கிற மாதிரி இருக்குது. சூப்பராக பாருங்க க்ரீன் கலர். இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க, சூப்பர் சாரி. இது போல் இந்த ரெண்டு சாரி, இது ரெண்டுமே ஒரே ரேட்டு தான். நான் வந்து ரொம்ப யோசித்தேன் அதிகமாக விலை கொடுத்து வாங்குறதுக்கு, இந்த மாதிரி ஒரு 4-5 சாரி வாங்கிட்டோம்னா ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசித்தேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா இது ஒரு சாரி. இது ரொம்ப நான் வந்து இது வந்து ரொம்ப செலெக்ஷன்லாம் பண்ணல, பார்த்ததுமே எடுத்தேன். என்னென்னா நாங்கள் ட்ரெஸ் வாங்க போனப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டேபிளில் வந்து இந்த சாரி இருந்துச்சு. இப்படி திரும்பி பார்க்குறப்போ இது கண்ணில் பண்ணவுமே பார்த்ததுமே இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதனால் இந்த கலர் வாங்கினேன். பார்த்ததுமே பிடிச்சிது இந்த கலர். இதுக்கும் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். எனக்கு இது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. போட்டு பார்த்தேன் அங்கே கடையிலேயேவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து இதுதான் ப்ளவுஸ். ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீன் கலரில் ப்ளவுஸ் நல்லாயிருக்கு பாருங்கள். இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு எல்லோ, வெந்தயமும் இல்லாமல் மஞ்சளும் இல்லாமல் அது ஒரு விதமான ஒரு எல்லோவாக இருக்குது. அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சாரியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 3 சாரியில் உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 3 சாரீ சேர்த்து என்ன ரேட் ஆச்சுன்னா 4150 ரூபா ஆச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். போனேன் கடைக்கு, எங்களுக்காக போல் வேறு ஒரு வேலைக்காக கடைக்கு போனோம். போன இடத்துல பார்த்திங்கன்னா எனக்கு இந்த 3 சாரியுமே பிடிச்சதுனால நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதை வந்து இன்னொரு நாள் வீடியோலேயோ இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ கட்டிட்டு போகிறப்போ நான் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து காட்டுற வீடியோவில் அழகாக இருக்கா அப்படின்ட்டு. கலர், இந்த கலர் வந்து கலராக இருக்கிறவங்க மட்டும் இல்லை, ஓரளவுக்கு மாநிறமாக இருக்கவங்க இந்த மாதிரி கருப்பாக இருக்க யார் கட்டினாலுமே இந்த கலர் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மஞ்சள் வந்து நல்லா அடிக்கிற மஞ்சள்லாம் கிடையாது. பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும், ஆனால் அடிக்கவெல்லாம் அடிக்காது. அந்த மாதிரியான ஒரு கலர் இது. இந்த க்ரீனோட கலந்து இருக்கிறதுனால நமக்கு சூப்பராக இருக்குது இந்த சாரீ. அவ்வளோதான், இதோட இந்த சாரி வீடியோ முடிஞ்சு போச்சு. காலையில் வந்து பிரெட் சாப்பிட்டோம், அதுக்கப்புறமா ராகி கூழ் செஞ்சு சாப்பிட்டோம். அடுத்து இந்த சாரி வீடியோ, உங்களுக்கு இந்த சாரி பிடிச்சிருக்குதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 3 சாரியில் எந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதெல்லாம் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவியில் தான் வாங்கினோம். நம்ம கிராஸ்கட் ரோட்டில் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்ரீதேவியில் தான் வாங்கினோம். அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்.